தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே ஸ்ரீலட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியின் போது திடீரென பெருமாள் சிலை தலைக்குப்புற கீழே விழுந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வெற்றிவேல், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். அதாவது பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாரம் அருகே இருக்கக்கூடிய அலையபுரம் அந்த பகுதியில் வந்து பல நூறு ஆண்டு பழமையான லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் இருக்கு. இந்த கோயில் வந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமாக கட்டுப்பாட்டில் தான் இருந்து வந்திருக்கு. இந்த நிலையில் வந்து இன்னைக்கு அந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியாக வந்து அந்த உற்சவரை வந்து அலங்காரிக்கு அந்த இதில் வந்து மேடையில் வந்து உட்கார வச்சு அலங்கரிச்சு கொண்டு வராங்க. சொர்க்கவாசல் வழியை கொண்டு வரும்போது எதிர்பாராத விதமாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த சரியா கட்டாகும் நாளையும் அறநிலைத்துறையும் சரியா அந்த கோயில் நிர்வாகம் சரியா அந்த உற்சவரை வந்து கட்டாம இருந்ததுனால வந்து அந்த அங்கிருக்க பக்தர்கள் வந்து அறுபரை கோஷம் கோவிந்த கோவிந்தாண்டு கோஷம் விட்டுட்டு வந்திருக்கும் போது அவர் தூக்கி உழுக்கினால அந்த தலைக்குப்புறம் கவிழ்ந்து விழுது. இதனால வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த கோயில் வந்து பழமையான கோயில் என்பதனால வந்து இந்த பெண்ணாகரம் ஏரியூர் நாகமரை தருமபுரி மாவட்டத்துல இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்க வந்தாங்க. அந்த பக்தர்கள் முன்னாடியே வந்து இந்த நரசிம்ம சுவாமி கோயில் உற்சவம் வந்து தலைக்குப்புறம் கவிழ்ந்து விழுந்ததுனால வந்து பக்தர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்பட்டு. அது மட்டும் இல்லாம அதுல தொடர்ந்து வந்து அந்த உற்சவர் வந்து மீண்டும் வந்து அந்த பல்லக்களை வந்து அலங்கரிச்சு மறுபடியும் நல்லா கட்டி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கோயிலை வள வந்தாங்க. இதனால வந்து அந்த கோயில் இருக்கக்கூடிய பக்தர்களும் வந்து அதிர்ச்சிக்கு இல்லாம ஒரு துரதிருஷ்டமா நடந்துச்சு அப்படின்ற ஒரு இதோ பக்தர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.